அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிநேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் ஒரு கை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான், வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியனும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெற்றும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்கள் சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசிநேயர்களுடைய வாழ்வு, குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசிநேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் தற்போது தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பயணங்கள் அதிகரிக்குங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. அதே போல நீங்கள் மேற்கொண்டு வரும் காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றனுக்கு பின் ஒன்றாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தான் அதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரித்தார். இதன் மூலம் புத ஆதித்ய யோகம் செயல்படுவதால் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. இதனால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்ட பதவி உயர்வு, புதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பா சுக்கிரனுடைய நிலை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல செவ்வாய் இந்த தருணங்கள்ல நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கடக ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய்க்கு நீச்ச வீடு கடகம். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது யோகம் தாங்க. எதிரிகள் தொல்லை குறையுங்க. எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள்கள் அகல இருக்குது. நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகளும் வர இருக்குதுங்க. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குது. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை படிப்படியாக குறைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதனால் உங்களுக்கு உத்தியோக ரீதியான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசிநேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேர இருக்குது. உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்கி முற்பட இருக்கீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் மிதுன ராசிநேயர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக தெளிவுபடுத்துதுங்க. அதே போல கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். சனி பலம் பெறும் இந்த நேரம் யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் பலம் பெறுவதால் உங்களுடைய நீண்ட கால எண்ணங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற இருக்குதுங்க. பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்தார். அதே போல் உங்களுடைய பண தேவையை
பூர்த்தி செய்வாருங்க. சனி பகவான் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்குது. பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தருங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பெயர்ச்சி அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு வக்ரம் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகமான குரு வக்ரம் பெறுவது யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் கல்யாண கனவுகள் நனவாகுங்க. உங்களுடைய கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்குது. புதிய உத்தியோகத்திற்காக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு நிரந்தர பணி அமையுங்க. நிழல் செய்வோம். தொழில் செய்பவர்களுக்கு வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் ஒன்றனுக்கு பின் ஒன்றாக தொடர்ந்து உங்களுக்கு வந்து குவியக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்த லாபம் உண்டுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. இதனால் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இலக்கை அடைய இருக்கீங்க. பெண்மணிகளுக்கு உறவினர்களால் நன்மை உண்டு. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும் விதமாகவே அமைய இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபதி அதிதியான செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது நல்லது இல்லைங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆலோசித்து செய்வது நல்லது. அவர் 2 இடத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாங்க. 4 இடத்தில் கேது இருப்பதும் 5 இடத்தில் சூரியன் இருப்பதும் பெற்றோருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதையும் அதனால் மனக்கஷ்டம் ஏற்படுவதையும் குறைப்பதால் வீண் விவாதங்களை தவிர்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை தீர விசாரித்து ஆலோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சூரியன் பலவீனமாக இருப்பதால நீங்கள் புதன்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.